இப்பலாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற அத்தா, ரொம்ப நாட்டி. அத்தா ஏன் அழறீங்க? சிவாஜி நடிச்ச படம் பார்த்தப்பா, அவர் நடிப்பு என்ன அறியாமலேயே அழுக வந்துருச்சு. இவன் ஆக்டிங்க பார்த்தா கூட நீங்க ஓன் எழுதுவீங்க. அப்படியா? இவன் காமெடி பண்ண நமக்கே அழுக வரும். யாரும் இல்ல, இவர் தான் டைரக்டர். வணக்கமா. இவர் தான் கேமராமேன். வணக்கமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஹீரோவா வச்சு படம் எடுக்க போறாங்க. பாவம், இதுக்கே பாவப்பட்ட எப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? அம்மா தான் அந்த படத்துக்கு பைனான்சியர், பணம் போடுறாங்க. அம்மா, ஐயோ பாவம். ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுங்க, படத்தை ஓஹோன்னு எடுத்து முடிச்சிடலாம். என்னடா என்னடா? ஆமாண்டா ஆமாண்டா. நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, 5 லட்சம் என்ன, 10 லட்சம் கூட எங்க மம்மி கொடுப்பாங்க. இல்ல மம்மி. அது சரி, உங்க அப்பால விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் பணம் கேக்குற? நான் சினிமால நடிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலத்த, ஒரு பைசா கூட கிடையாதுன்னு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மம்மி அத்தா பாவம். மம்மி நீ அழுகலமா? உன் மாமா இருக்கானே, அவ கஞ்ச, கலரசனையே தெரியாதவ. அதனாலதான் கலையுடைய அருமை பெருமை தெரிஞ்ச உங்ககிட்ட பணத்துக்காக வந்திருக்கோம்மா. இத பாரு தம்பி, மது மட்டும் என் பொண்ணு கல்யாணம் கிடைக்கிறேன்னு சொல்ல சொல்லு, சொத்து பூராவும் அவன் வேலைக்கு எழுதி வச்சிடறேன். என்ன ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, ஜனங்க மத்தியில இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம படம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவன் வாயால என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, நாளைக்கே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சொன்னுடா. சொல்ற, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறான். நல்லதா, இப்படிதான் ஒரு நல்லது நடக்கும்போது கஷ்டம் கூடவே வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க.